கறிவடகம் போட்டு தாளித்து பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி ஊற்றி இதில் வந்து மல்லித்தூள் மிளகாய்த்தூள்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கினீங்கன்னா புளிக்குழம்பு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். கொஞ்சம் புளிக்குழம்பு வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம கருவாடை சேர்க்கணும். அதாவது கருவாடை சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இதிலே வந்து கருவாடை ஆட் பண்ணிங்கன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நான் இதில் வந்து நெத்திலி கருவாடு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து இப்போ நெத்திலி கருவாடு பொடி நெத்திலி கருவாடு நல்லா அலசிட்டு இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 2-in-1 குழம்பாயிருங்க. இதிலே புளிக்குழம்புலே கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டா கருவாடை சாப்பிடாதவங்களுக்கு புளிக்குழம்பாயிரும். கருவாடு வேணுங்கிறவங்களுக்கு இதில் சேர்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பாயிரும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படி கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ஆயிரும். நெத்திரி போட்டால் கருவாட்டு குழம்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குறை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.